Hi friends, welcome to TechITDB. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா how to provide execute permission to store to procedure in SQL server. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பட்டன் press பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த bell பட்டனை press பண்ணுங்க. சோ அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். Today's agenda how to provide execute permission to store to procedure in SQL server. சோ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம சிம்பிளாக வந்து கொரி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறக்காக ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டெமோஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம். ஓகே, குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் எஸ்கியூஎல் நோட் 01 இருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலி சாம்பிள் டேட்டாபேஸில் கஸ்டமர்ஸ் நான் டேபிள் நான் நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதாவது இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்டமர் டேபிள்ஸில் சம் ஃபீல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் கஸ்டமர்ஸ் போடுறேன், ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்சர்ட் பண்ண டேபிள்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன கிரியேட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணக்கப்புறம் ப்ரொசீஜர் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சிம்பிள் குரீஸ் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் இப்போ வந்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம எங்கே செக் பண்ணலாம்னா ப்ரோக்ராமபிலிட்டி போயிட்டு நம்ம டேட்டாபேஸில் சாம்பிள் டேட்டாபேஸில் ப்ரோக்ராமபிலிட்டி போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா db.sp_get_customer அப்படின்ற நேமில் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, செக்யூரிட்டியில் போயிட்டு இப்போது ரோல்ஸ் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் போயிட்டிங்கன்னா கீழே வந்துட்டு தட் இஸ் நம்ம எங்கே போனோம். ஓகே, இதில் பார்க்கலாம். ஓகே ஓகே, யூசர்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு selva.s தட் இஸ் இது வந்து நம்மளுடைய யூசர் வந்து நல்லா வந்து நான் ஆல்ரெடி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ரைட் கிளிக் பண்ணி இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் போகிறேன். ஸோ இப்போ போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் வந்து selva.s வந்து ஆல்ரெடி நான் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம், நேம் வந்திருக்கு. ஸோ யூசர் நேம் selva.s, லாகின் நேம் பார்த்தீங்கன்னா sqldb.forward/ செல்வா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு, டேட்டா ரைட்டர் கொடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப்பில் செக்யூரபிளில் வந்துட்டு செக்யூரபிள் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக் டேபிள் போயிட்டு தட் இஸ் ஆப்ஜெக்ட் டைப் போயிட்டு ஃபிசிக்கல் டேபிள் கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட் டைப்பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் வந்து டேபிள் முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் டேபிள் கொடுத்தோம், இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் நம்ம கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ஸோ போன கிளாஸில் வந்துட்டு வெறும் டேபிளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துருந்தோம் இல்லையா. இந்த இந்த கிளாஸில் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜருக்கு வந்து எப்படி ஸ்பெசிஃபிக் டேபிள் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதான கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட் டைப்பில் ஸ்டோர் ப்ரொசீஜர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசில் கொடுத்துருக்கோம், வெயிட் பண்ணுவோம், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் நான் கொடுக்கலாம். பட் நீங்கள் கொடுக்குற முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் db.sp_get. நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோர் ப்ரொசீஜர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு வந்து சம் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துடலாம், என்னென்னா எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கலாம். ஓகே, வேறு என்ன கொடுக்கலாம்? ஓகே, இஃப் யூர் விஷ் உங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து இந்த யூசர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த selva.s இந்த யூசர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த குரி பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவர் மட்டும் தான் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும் யூசர்ஸ். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் ரைட்லி பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இப்போது சரி, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம், ரீட் ஆகிட்டுருக்கு. இது ஸ்டோர் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் இருக்கும். சேம் டைம் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டோர் ப்ரொசீஜர் மட்டும் கொடுத்துட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ரீட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வந்து சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கும், அதே மாதிரி நம்ம வந்து யூசர் ஸ்டோர் ப்ரொசீஜர் தனியாக இருக்கும். சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இட் இஸ் கிரியேட் பண்ணலாம் பட் ஆனால் சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. யூ கேன் ட்ரை டு
உங்களுடைய ஓன் ஸ்டோர் ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதான் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் டேபிள் மட்டும் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதேமாரி சேம் ஸ்பெசிஃபிக் பர்மிஷன் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டோர் ப்ரொசீஜர் மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஓகே, இப்போ பர்மிஷன் போயிடலாம். ஸோ அதில் வந்துட்டு selva.sன்ற இந்த யூசர் நேமில் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். தட் இஸ் எக்ஸிக்யூட். அதேமாரி என்னென்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சர்ச் கொடுத்துட்டு இப்போது ஆப்ஜெக்ட் டைப் கிளிக் பண்ணிக்கோ. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ப்ரௌஸ்குள்ளார் போயிட்டு என்னென்னா செல்வா சாம்பிள், ஓகே சாம்பிள் டேபிள் ரீட் மட்டும் நான் ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுக்குறேன் இப்போது. ஓகே, ஏன்னா இதான் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பிள் டேபிள் ரீடர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி எக்ஸிட் பர்மிஷன்ஸ். இது மாதிரி இவங்களுடைய தரிசி ஒரு மூணு பேர் தான் இப்போதைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு குரூப்பில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ செல்வா டாட் எஸ்இவங்க மட்டும் தான் வந்து இப்போதைக்கு உங்களோட ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் பற்றி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ இதுவரையும் பார்த்து வந்து நம்ம ஜிஏ மோடில் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம என்னென்னா ஒரு கொரி பேஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கலாம்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா கிரான் எக்ஸிக்யூட் ஆன் டிபிஏ டாட் ஸ்டோர் ப்ரொசீஜர் கஸ்டமர் தர் இஸ் ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் என்னென்னா எஸ்பி கெட் கஸ்டமர் டு என்ன யூசர் நேம் தான் செல்வா டாட் எஸ். இப்போது ஆல்ரெடி நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுறேன். ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஸ்டோர் ப்ரொசீஜர் ப்ரொசீஜரில் ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக அந்த எக்ஸிக்யூட் ஆன் மட்டும் அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா இதுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆன் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருந்தோம். ஸோ அதை மட்டும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொரி பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆன் கொடுத்துட்டு அந்த செல்வா டாட் எஸ் அந்த யூசர் மட்டும் அந்த எஸ்பி கெட் கஸ்டமர்ன்ற ஸ்டோர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அந்த வித்தின் கொரி பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ரீட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபெயிலியர் கிளஸ்டரிங்கில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு டேபிள் போயிருந்தால் கூட, இன்கேஸ் நோட் எஸ்கில் நோட் 01 இன்கேஸ் இஷ்யூ வந்தால் கூட எஸ்கில் நோட் 02 வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும். தட் இஸ் அந்த நோட் வச்சுட்டு தட் இஸ் ஃபெயிலியர் கிளஸ்டரிங் அந்த ஆக்டிவ் அண்ட் பேக்ஸி நோடு பேசி நோடு வச்சு கூட நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நார்மல் எஸ்கில் சர்வரில் இன்கேஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அதனால் முடிஞ்சாலும் நீங்கள் ஃபெயிலியர் கிளஸ்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நான் பெர்மிஷனில் போயிட்டு இப்போ அந்த எக்ஸிக்யூட் ஆன் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அதேமாதிரி செல்வான்ற எஸ் அந்த யூஸாக தான் கொடுக்குறேன். ஓகே, அதையும் அந்த மாதிரி எடுத்து விட்டுறேன். எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் கொரி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டியில் போயிட்டு செல்வா டாட் எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். ஸோ இது ஃபுல்லாகவே ரியல் டைமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதனால் கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கொரி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போது. ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சாம்பிள் டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது செக்யூரிட்டியில் போயிட்டு யூசர் போயிட்டு செல்வா டாட் எஸ்ன்ற யூஸர் க்ரியேட் ஆகிருக்கும் இப்போ ஆல்ரெடி. இப்போது அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்கள். ஸோ ஏற்கனவே இந்த செல்வா டாட் எஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜிஏ மோட் கொடுத்தோம், இப்போ கொரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட் கிராண்ட் பர்மிஷன் வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகிருக்கும். ஓகே, டுடேஸ் குவஸ்டின்ஸ் explain about execute permission to store to procedure in SQL server. So the questions or answers line in comment box reply pannunga appadina mail id send pannunga. Thanks for watching.